இன்னும் ஆர்டர்ஸ் வரல, வந்த உடனே நான் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேள்வி ஒரே ஒரு காவல் ஆய்வாளர், காவல் ஆய்வாளருக்கு புலன் விசாரணை சம்பந்தமா பணிச்சுமை இருக்கிறதுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட உண்மைதான். உதாரணத்துக்கு ஒரு வழக்க முடிக்கணும்னா அந்த வழக்குக்கு ரெண்டு தானே, ஒன்று கொலை மற்றும் லைஃப், இன்னொரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டனை, 10 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிற தண்டனையை இங்கே வந்து 60 நாள் கொடுக்குறாங்க விசாரணை முடிக்கிறதுக்கு. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு 90 நாள் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காவல் நிலையத்தை ஒரு ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செங்கல்பட்டு எடுத்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 600 வழக்கு இருக்கும். அந்த 600 வழக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் விசாரிக்கக்கூடிய வழக்கு 210 வழக்கு வச்சுக்கிடுங்க. அந்த 10 வழக்கு வந்து கொலை வழக்காக இருக்கணும், கேபிட்டல் கிரைம் சொல்லுவாங்க. அதுக்கு 90 நாட்கள் தேவைப்படுது. எதுக்கு? சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு. மற்றதுக்கு 60 நாட்கள் தேவைப்படுது. இந்த கொலை வழக்கே நீங்கள் எடுக்காதீங்க. மற்ற 200 வழக்கு இருக்கு இல்லையா, 200 வழக்குக்கு 60 நாள்னா பெருக்கு எவ்வளோ ஆகும்? 200 × 12 எவ்வளோ? 200 × 60 எவ்வளோ? 12,000 சார். 200 நாட்கள் இன்னிட்டு 60 200 வழக்கு × 60 12,000 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதை அப்படியே வகுங்க. வகுத்து என்ன எனக்கு தெரிஞ்சு 32 வருஷம் 33 வருஷம் இருக்கும். அப்படின்னா 33 வருஷம் அந்த காவல் ஆய்வர் அதே காவல் நிலையத்தில் வேலை பார்த்தா தான் இந்த 200 வழக்குக்கு சார்ஜ் ஷீட்டே போடும் சட்டப்படி. இன்னும் அந்த கொலை கேஸில் இதில் வரல, உண்மையிலே பணி இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்யணும், நீதிமன்றங்களை மதிக்கணும். நல்ல அட்வொகேட் வக்கீல் மார்களெல்லாம் அவங்க மதித்து நல்ல லீடிங் கிரிமினல் லாயரை நல்ல பழக்கத்தில் வச்சுக்கிட்டு அட்வைசரி கேட்கணும். பிகாஸ் லா பேக்ரவுண்ட் இல்லை எங்களுக்கு, நாங்கள் யாருமே லா படிக்கலை. ஒவ்வொரு கான்ஸ்டபிளரையும் நல்லா யோசிச்சு செயல்படணும். அவங்களுக்கு தே ஹேவ் அ ஃபேமிலி, தே ஹேவ் சில்ட்ரன். என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த குடும்பத்தில் அது தாக்குது. சில பேர் ரொம்ப மனக்கவலையெல்லாம் உண்டாகுது. அதனால் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், கான்ஸ்டபிளரி, சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செக். சர்வன்ஸ் ஆஃப் லா, தே ஆர் நாட் சர்வன்ஸ் ஆஃப் சுப்பீரியர், தே ஆர் நாட் சர்வன்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். எப்போ ஸோ லாங் ஆஸ் தேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நாட் இல்லீகல் அண்ட் எக்ஸ்ட்ரா லீகல். அதிகாரிகளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல கேட்கணும், ப்ரொவைடட் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். 10 பேர் சாகுறாங்க சார் ஒரு நாளைக்கு, குறைஞ்சபட்சம் 10 பேர் ஒரு வருஷத்துக்கு பெருக்கிக்கிட்டு 360 × 3,900 பேர் சாகுறாங்க. நல்லா யோசிச்சு ரயில்ல வந்து ஏற்கனவே சொல்லிடுவோம். எங்க ரயில்வே அடிஷனல் டிஜி இருக்காங்க, அவங்க மூலமா ரயில் என்ஜினுக்கு முன்னாடியே பவர்ஃபுல் வீடியோ கேமரா வச்சா அதுல 36,000 ஒரு 4 மாடல் கூட இருக்கலாம். எல்லாமே நாங்க 175 வரதான் அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.